வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக இப்போ ஃபேன்சி ஸ்டோருக்கு போயிருந்தேன், என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வீடியோவாக எடுத்து போடக்கூடிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு நினைக்கலாம். கண்டிப்பாக இதை பார்க்குறதுனால யாராவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோ பயன்படும், அதுக்காக தான் இந்த பதிவு. பெண் பிள்ளைங்க வச்சுருக்கவங்க கண்டிப்பாக பார்க்கணும், அதுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது பேக் கவரை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க, காஜல். கண்டிப்பாக கண்மை இல்லாமல் எப்படி நம்ம வந்துட்டு நம்மளாம் அந்த 5 ரூபா மைட்டை அப்போ அதை வச்சு தான் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ காலங்கள் மாறுது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி காய்ச்சல் அது ஒன்று வாங்கியாச்சு. இது வந்துட்டு பார்த்திங்கனாவே தெரியும், 80 ருபீஸ் அந்த இதில் வாங்கியிருக்கேன். க்ரீமி காஜல், க்ரீமி மேட்டி பிளாக்கெஸ்ட் காஜல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டட்டை. மேக்ஸிமம் வந்துட்டு இது மாதிரி ஸ்டோன் வச்சதாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு எந்த ஸ்கின் டோனில் இருந்தாலும் கோல்டு கலர் இது மாதிரி ஸ்டோன் வச்சதை இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைட்னஸாக தெரியும். பார்க்க லுக் வந்துட்டு லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கோல்டு கலர் யூஸ் பண்ணுங்கள். சைஸ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பெருசு வச்சுனதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். நான் வந்துட்டு இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் யூஸ் பண்ணுவேன், ஆனால் கிடைக்கல அந்த ஷோரூமில், அந்த இதில் தான் இருந்தது, இந்த சைஸில் தான். அதனால் இதை வாங்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், சேம் ஸ்டோன் வச்சு ஒரு மாதிரி முக்கோணம், இதில் ஷார்ப்பு இதுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி முக்கோணம் சைஸில் வாங்கியாச்சு. நம்மளோட பொட்டு நம்ம என்ன ஃபஸ்ட்டு வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ஃபேஸோட லுக்கும் வந்துட்டு அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம ரவுண்ட் சைஸில் வச்சோம்னா ஒரு மாதிரி பார்க்க வேறு மாதிரி இருப்போம். இதே வந்து அந்த முக்கோணம் சைஸ் ரெண்டே சைஸ் தானே, முக்கோணம் ரவுண்டு அதிலே அந்த ஸ்கொயர் அதையே மாற்றி தான் ஆல்டர்னேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி பொட்டுகள் வந்து வச்சிக்கும் போது நம்மளோட ஃபேஸ் வந்து வேறு மாதிரி காமிக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வேறு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு போட்டு நிறைய யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கிட்டேன். ஆனால் நான் இன்னுமே எதிர்பார்த்தேன், அங்கே கிடைக்கல. நான் எதிர்பார்த்த பொட்டுலாம் நிறைய இருந்தது, ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல. நான் கொஞ்சம் பெரிய சைஸில் பார்த்தேன் ஸ்டோன் வச்சு, அது கிடைக்கல. அப்புறம் இதை வாங்கிட்டோம். அடுத்து வந்துட்டு இது இந்த போட்டு நார்மலாக வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்காக இது வாங்கினேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு, இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 120. இது வந்து ஒர்த்தாக என்னன்ட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இதில் வந்துட்டு ஒரு மாதிரி தெரியுது, இது வந்து என்ன கலர்னால் ஒரு மாதிரி வைலெட்டு கோல்டு ஒயிட்டு எல்லாம் கலந்தது தான். வீடியோவுக்கு நல்லா இருக்கல சிக்கு சிக்கின்னு. 120 ரூபா. ஸோ நல்லா இருந்தது, சும்மா நார்மலாக பின்னல் போடாமல் கிளிப்பு மட்டும் போட்டு போனால் நல்லாயிருக்கும் இல்லையா அழுக்கா, அதுக்காக இது வாங்கினேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிப் பாம், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். இது வந்துட்டு எவ்வளோன்னா 20 ரூபா போட்டிருந்தாங்களே. இதுக்கு நான் வந்துட்டு எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டேன். இல்லைம்மா இது வந்து முடிஞ்சிரும், இவங்க வரைக்கும் இப்போ தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. அந்தளவுக்கு கிட்டத்தட்ட இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இயர்ஸாகவே, ஆமாம் 10 வருஷம் இல்லை, ஒரு 8 வருஷமாக தெரியும். அதுக்கு முன்னிலேருந்து இருக்கானலாம் எனக்கு தெரில, நல்லாயிருக்கும். அந்த யூஸ் பண்ணும்போதே அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நல்லா தெரியும். 20 ரூபான்னு நினைக்கிறேன், 20 ரூபாயா இவ்வளோ சரியாக ஞாபகம் இல்லை. இதில் ப்ரைஸு காணும், நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குங்குமம், சுமங்கலிக்கான அடையாளம், இது எல்லாமே எப்படி இதுவுமே வந்துட்டு இதுலேயே வந்துட்டு 3, 4 அது மாதிரி ஏதோ நம்பர் வைஸ் இருக்குது அப்படின்னாங்க. அதான் 3னா அந்த நார்மல் நல்லா ரெட் கலரில் இருக்கும் இல்லையா அந்த கலரு, இதே வந்து 4னா அந்த மெரூன் கலரில் வைப்போம் இல்லையா அது மாதிரினு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் 4 வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக நான் விலையோட சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு சில பட்ஜெட்டை ஒதுக்கி நம்ம போயிருப்போம், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்கிக்கலாம்லையே, அதுக்காக தான் இது ப்ரைஸோட சொல்கிறேன். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு ப்ரைஸ் சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஓகே இவ்வளோ இதுக்கு இவ்வளோ போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு பட்ஜெட்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இது வந்துட்டு 30 ரூபா, புரியுதுங்களா? 30 ரூபான்ட்டு இதுலேயே வந்துட்டு இதுலேயே வந்துட்டு இந்த டப்பாவில் வரும்ல அந்த குங்குமம் இருந்தது, இன்னொன்று அந்த இன்னொரு பெரிய டப்பாவில் இருக்கல அந்த இதில் இருந்தது, இதை நான் சரின்னு சூஸ் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு இந்த மணி, இது வந்துட்டு பாப்பாவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கலர் வந்துட்டு இந்த திருஷ்டிக்கு அப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களா பிறந்த அந்த கருகமணி அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கருப்பு கலர் மணி தான் போட்டு குளிக்கும்போது ஒவ்வொரு மணியாக எடுத்து வீசுவாங்க. அது எல்லார் வீட்லேயும் அந்த பழக்கம் இருக்கான்னு தெரியல, மேக்ஸிமம் எங்கள் சைட்லலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. சரி கருப்பு கலரில் இந்த கண் இதெல்லாம் வச்சுப்பட்டால் இது கண் திருஷ்டி போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, நம்பிக்கை தானே. ஸோ ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன், இது பாப்பாவுக்கு வாங்கினது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி 2 வாங்கினேன், நான் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கையில் போட்டால் நல்லா தான் இருக்குது. திருஷ்டிக்கு அப்படிங்கிறதையும் சரிங்களா, நம்ம வளையல் கூட போட தேவையில்ல, இதையும் வச்சு மேனேஜ் பண்ணலாம், நல்லாயிருக்கு. நம்ம சதத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஒன்றாவும் வேர் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டாவும் போடுறதுனால போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த வெஸ்டர்ன் வேறு அது மாதிரிலாம் இது போட்டு இதை போட்டோம்னா பார்க்க லுக்காக இருக்கும், குழந்தைங்களுக்கும் அவங்க சைஸ்க்கு வாங்கி அது மாதிரி போட்டால் பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும். அதனால் இது 2 வாங்கினேன். அடுத்து வந்து
இது எல்லாருக்குமே ஸ்கூலில் வந்து ஞாபகப்படுத்தும். இந்த பொட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் கலராக இப்போ தானே இந்த ஸ்டோன் வச்ச பொட்டெல்லாம் இப்போ நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அப்போ வந்துட்டு அந்த அளவுக்கு நமக்கு இது மாதிரி பொட்டு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கும் நாலேஜ் இல்லை. அந்த அளவுக்கு அதெல்லாம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கவும் மாட்டோம். அப்போலாம் இது தானே நமக்கு ஏற்ற ஒரு டிசைன் எடுத்து வரைஞ்சிட்டு நெத்தியில் அப்படி போயிட்டே இருப்போம். ஸோ பாப்பாவுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, அதனால் இதை வாங்கினேன். அப்புறம் வந்துட்டு இந்த கிளிப்பு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குல்ல, ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருந்தது. ஆல்ரெடி கிளிப்பு நிறைய இருக்குது, இதனால் பிடிச்சதால ஒரு ரெண்டு மணி இது வாங்க வேண்டியதாகிடுச்சு. ஒரு மாதிரி பிங்க் கலரில், இதோட ப்ரைஸ் வந்துட்டு சரியாக ஞாபகம் இல்லை, இது நான் கேட்காம விட்டேன், மொத்த பில்லில் தான் போட்டாங்க. அப்புறம் இந்த இது வந்துட்டு 20 ரூபான்னு நினைக்கிறேன், நான் கையில் போட்டு 20 தான் 40 தான் கரெக்டாக தெரில, அதான் அதனால் ப்ரைஸ் சொல்லலை, அதை பண்ணிக்காதீங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ஹேர் பேண்டு நல்லா இருக்குல்ல, குட்டி பாப்பா பார்க்குற மாதிரி கண்ணெல்லாம் வச்சு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது பேண்டுமே நிறையா இருக்குது, இது பார்த்ததும் ஒரு மாதிரி பிடிச்சிதான், அதுக்காக இதை வாங்கினேன். அப்புறம் வந்துட்டு இந்த கிளிப்பு வெளியே ரேட் போட்டுருக்கு பாருங்கள், 70 ரூபீஸு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர், கோல்டு கலர் தாங்க எனக்கு வந்துட்டு அந்த கோல்டு கலர் மேலே அப்படி என்ன தான் இன்ட்ரெஸ்ட்னு தெரில, எனக்கு இந்த புட்டாக இருக்கட்டும் கோல்டு கலர்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் எதுவுமே கோல்டு கலர் தான் வாங்கியிருந்தேன். இது மாதிரியும் கிளிப்பு இருக்குது, இதுதான் இந்த கலரில் இல்லை அப்படிங்கிறதால சரி இதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இது 70 ரூபா. அப்புறம் சேம் திரும்பவும் டேஸ்லரில் ஐலைனர், இதெல்லாம் வந்துட்டு பாப்பாவும் யூஸ் பண்ணணும்னு கேட்டால் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன், அது வந்துட்டு இப்போவே இந்த கெமிக்கல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. என்னைக்காவது ஸ்கூலில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா மேக்கப் போட்டு விடுமா அப்படிம்பாங்க மேடம், அதுக்காக அப்போதைக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த காஜல் இந்த ஐலைனர் அந்த லிப்பாம் எல்லாம் வாங்கிட்டு வந்தது. ரெகுலராக ரொட்டீனாக யூஸ் பண்ணுறதே கிடையாது, அது சேஃப், அது வேணும், அது ஹெல்த்தியானதும் கிடையாது. குழந்தைங்களுக்கு நீங்கள் டெய்லி ஐலைனர் காஜல் இதெல்லாம் போகணுன்னு எந்தவித அவசியமும் கிடையாது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வெளில எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு, அதிகபட்சம் ரெண்டு நாள், ஒரு நாளே போதுமானது. ஏன்னா சின்ன பசங்கும்போது ஸ்கின் ரொம்ப இதாக இருக்கும், ஸோ செட் ஆகாது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க சொல்லணும்னு தோணுச்சு. உங்களோட வேறு வழி இல்லை போட்டு தான் ஆகணும் அப்படின்னா போட்டுக்கலாம் தரணும், அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. டேஸ்ல ஐலைனர் வாங்கினேன், இதில் வந்துட்டு 50 ரூபா இது தான் வாங்கினோம், 50 ரூபா தான், இதில் பெருசு இல்லை, அதனால் சரி போதும் எப்போ தானே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபாய் வாங்கிட்டேன். அடுத்து வந்து ஜவ்வாது பவுடர், ஜவ்வாது இதோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், சும்மா கொஞ்சமாக எடுத்து ட்ரெஸ்ஸில் வச்சுக்கிட்டோம்னாவே போதும், அவ்வளோ நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அதனால் அந்த ஜவ்வாது பவுடர் ரெண்டு வாங்கினேன், இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து 20 ரூபா. இதுலேயே வந்துட்டு பர்ஃப்யூமில் இருந்தது, இங்கே பாருங்கள் இப்போ சும்மா இதுதான் பண்ணால் நல்லா ஸ்மெல் எல்லாம் அப்டேட் ஆகுது. இதுலேயே பர்ஃப்யூமில் இருந்தது, அது வந்து 35 ரூபா, பர்ஃப்யூம் மீன்ஸ் ரோல் ஆன் மாதிரி இருந்தது, அப்படியே ட்ரெஸ்ஸில் தடவிக்கிற மாதிரி. இது பொடியாக இருக்குது, அது வந்துட்டு லிக்விட் டைப்பில் இருந்தது, ரோல் ஆன் மாதிரி எடுத்து ட்ரெஸ்ஸில் இது பண்ணிக்கிற மாதிரி. ஆனால் அது வாங்கலை, இது தான் கொஞ்சம் அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குமே சொல்லிட்டு இதையே வாங்கியாச்சு. ரெண்டு பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா, ரெண்டு வந்துட்டு 40 ரூபா. அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் இந்த நெயில் கட்டர், இந்த நெயில் கட்டர் மட்டும் எங்கே தான் போகுதுனே தெரிய மாட்டேங்க, கிட்டத்தட்ட 4-5 வச்சுருந்தேன், பெருசுலேயே 4 வச்சுருந்தேன், சின்னது ஒன்று வச்சுருந்தேன், எங்கே தான் போச்சுன்னே தெரியல, பசங்க ஃபுல்லாக தொலைச்சிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தனித்தனியாக வாங்கி கொடுத்து நீ தனியாக வச்சுக்கோ, நீ தனியாக வச்சுக்கோ, தொலைச்சிங்க உதான் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தனித்தனியாக ரெண்டு குட்டி நெயில் கட்டர் வாங்கியாச்சு. அப்புறம் ஒரு பெருசு நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய நெயில் கட்டர் வாங்கியாச்சு, அவ்வளோதான். நான் வாங்கின பொருள்னு பார்த்தா இவ்வளோ தான், பொருள் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம கொஞ்சம் பிராண்டடாக அந்த டேஸ்லர் ஐலைனர் அந்த காஜல் அந்த கிளிப்பு அந்த இன்னொரு கிளிப்பு இதில் தான் நம்ம கொஞ்சம் ரேட் இழுத்து விட்டுடுச்சு. ஸோ எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 670 ரூபா வந்துச்சு. இத்தனைக்கும் அந்த கடை வந்துட்டு ஹோல்சேல் கடை மாதிரி தான் இருந்தது, கடையை தப்பு சொல்ல முடியாது, நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க, ஓரளவு ரீசனபிளாக தான் இருந்தது, பெரிய பெரிய மாலெலாம் அந்த ஷோரூம் மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான். ஆனால் நம்ம எடுத்த ஐட்டங்கள் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக உள்ளதாக எடுத்ததால் நமக்கு இந்த ப்ரைஸ் வந்துச்சு, ஓகே தான். மற்ற இதிலலாம் வாங்கிட்டு எனக்கு இது வந்துட்டு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது, இதான் ஃபஸ்ட் டைமும் கூட நான் இது மாதிரி கடையிலலாம் ட்ரை பண்ணுறது, அவ்வளோதான். இது வந்துட்டு ஒரு பொழுதுபோக்கான ஒரு வீடியோ வச்சுக்கலாம், அமௌண்ட் சொல்லி சொல்கிறதால ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சரி இது இதுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். பெண் பிள்ளைங்க வச்சுருக்கவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் இந்த பதிவு. இது வீடியோ எடுத்து போட்டால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேலை வாய்ப்பு சம்மந்தமாக இல்லம் தேடி கல்வி சம்மந்தமாக இல்லை ஷாப்பிங் இல்லை ப்ளாக் நிறைய இதுதான் கண்டென்ட், இல்லை நிறையா நம்ம பாட்டுக்கு வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருப்போம், அதனால் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது பயன்படும். ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.